ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆழ்வார் பதிவுல தொடர்ந்து நாம ஒவ்வொரு ஆழ்வாரினுடைய பெருமைகளையும் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா குலசேகர் ஆழ்வாரை பற்றி தான் இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் வாங்க குலசேகர் ஆழ்வாரினுடைய சிறப்புகளையும் அவர் பாடிய அற்புதமான பாசுரங்களினுடைய சிறப்புகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் குலசேகர் ஆழ்வார் அப்படிங்கிற அந்த பெயரை கேட்ட உடனேயே எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடியது குலசேகர படி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அதை பத்தி நான் நிறைவில் உங்களுக்கு சொல்றேன் இந்த குலசேகர் ஆழ்வார் அப்படிங்கிறவர் யார் அவரை பத்தி முதல்ல கொஞ்சம் சுருக்கமா நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மன்னனாக இருந்து தனக்கு அந்த உயர்ந்த மன்னர் பதவி வேண்டாம் நான் பெருமாளுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு எளியவனாக ஒரு அடியவனாக ஒரு தாசனாகவே நான் இருந்து கொள்கின்றேன் என்று தன்னுடைய ஆட்சியை துறந்து அடியவராக மாறிய ஒரு ஆழ்வார் அந்த குலசேகர ஆழ்வார் அவதரித்த திருத்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய திருவஞ்சை களம் அப்படிங்கிற ஒரு அழகான திருத்தலம் சைவத்தோடும் வைணவத்தோடும் தொடர்புடைய பல திருத்தலங்கள் சேர நாட்டில் இருக்கிற மாதிரியே இந்த திருவஞ்சை களம் என்கின்ற திருத்தலமும் ஒன்றாக அமைந்திருக்கிறது இந்த திருவஞ்சை களத்தை மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் திடவரதன் என்கின்ற மகாராஜா அவருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை குழந்தை வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆலயத்திற்கு சென்றும் அவர் வழிபடுகிற போது நாராயணருடைய கருணையும் ராமருடைய கருணையும் ஒரு சேர உனக்கு கிடைக்கும் நிச்சயமாக பெருமாளின் அம்சமாகவே உனக்கு குழந்தை பிறக்கும் என பலரினுடைய ஆசீர்வாதமும் அவருக்கு கிடைத்தது ஆனாலும் விடாது பெருமாளை வழிபட்டு 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 இறைவனுடைய கருணையினால் மகாராணியார் கருவுற்று நீண்டகாலம் கழித்து கருவுற்றதனால் நாடே மகிழ்ச்சி அடைந்து அந்த மகிழ்ச்சியை பெருமகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை தன் குலத்தை காக்க வந்த குழந்தை தன்னுடைய குலம் தழைக்க வந்த குழந்தை இந்த உலக மக்களுக்கு நலத்தை தருவதற்காக வந்த குழந்தை என்பதனால் அவருக்கு குல சேகரன் என்கின்ற பெயர் வைத்தார் மன்னர் குலத்தை காக்க வந்த குலசேகரா என எல்லோரும் அந்த குழந்தையை வாழ்த்தி மகிழ்ந்தார்கள் அந்த குலசேகரன் என்கின்ற திருநாமத்தோடு இந்த உலகத்திற்கு வந்து அவதரித்தவரைத்தான் இன்றைக்கு நாம் குலசேகர் ஆழ்வார் என்று வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் பெருமாளுடைய திருமார்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கௌஸ்துபமணியினுடைய அம்சமாக வந்தவர் இந்த குலசேகர் ஆழ்வார் வளர்கின்ற போதே தெய்வீக தன்மையோடும் தெய்வீக அம்சத்தோடும் வளர்கின்ற வளர்கின்ற போதே பெருமாளுடைய நாமத்தை அறிந்து கொண்டு அந்த பெருமாள் நாமத்தையே தொடர்ந்து ஜெபம் செய்து ஆலயங்களுக்கு தொடர்ந்து சென்று பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் குலசேகர் ஆழ்வார் அவருக்கு இறைவனுடைய கருணையினால் திருமணமும் நடைபெறுகிறது ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் அவருக்கு பிறக்கின்றது இந்த குழந்தை மனைவி நாடு மக்கள் இவர்கள் மீது இருக்கின்ற அன்பை விட இறைவன் மீது இருக்கின்ற அன்பு மிக மிக அதீத்தமானது இந்த குலசேகர் ஆழ்வாருக்கு அதிலும் குறிப்பாக ராமர் மீது இவருக்கு அளவுகடந்த பக்தி அவ்வப்போது எப்போதெல்லாம் அவர் ஓய்வா இருக்கிறாரோ அப்பெல்லாம் அவருடைய அரண்மனையிலே ராமாயண சொற்பொழிவு என்பது நடைபெறும் அப்படி ஒரு முறை ராமாயண சொற்பொழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த சொற்பொழிவுல ஒவ்வொரு படலமாக சொல்லிக் கொண்டே வருகின்றார் ராவணன் சீதையை சிறையெழுத்து சென்று விட்டான் சீதையை மீட்பதற்காக ராமர் தன்னுடைய படைகளோடு புறப்படுகிறார் சுக்ரீவன் தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு வருகிறார் எழுபது வெள்ள வாணர சேனை எப்படி வருதுன்னு அதை கம்பர் விவரித்திருப்பார் அந்த அற்புதமான படலம் நாம இன்னைக்கு கேட்டா கூட நாமளும் கிளம்பி போலாமா அப்படின்னு தோணும் அவ்வளவு எழுச்சி மிக்க ஒரு அற்புதமான இடம் அந்த பகுதி அந்த பகுதியை பிரசங்கியார் மிகுந்த மன ஒருக்கத்தோடு பேசி கொண்டிருக்கின்ற எல்லாரும் உட்கார்ந்து கேட்குறாங்க குலசேகர் அழ்வாரும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ராமபிரானுக்கு எல்லோரும் இப்படி துணை செய்ய புறப்பட்டு விட்டார்களே நான் ஒரு அரசனாக இப்படி உட்கார்ந்து கொண்டு எனக்கு எம்பெருமானுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறதே இதை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு படைகளை எல்லாம் கொண்டு யுத்தத்திற்கு புறப்படுறார் எங்க நடந்து முடிந்த ராமாயண யுத்தத்திற்கு ராமருக்கு உதவுவதற்காக இப்போ அவர் படைகளை திரட்டி கொண்டு போகின்றார் யார்தடுத்தும் அவர் நிற்க மாட்டேங்கிறார் இல்ல இல்ல ராமருக்கு துணையா சுக்ரீவன் போயிட்டாரு அங்கதன் போயிட்டாரு நாம் போகணும் சிறை மீட்டே தீருவேன் எம்பெருமானுக்கு சீதா பிராட்டியாரை நான் அழித்தே தீர்வேன் ராவணனை கொன்றே தீர்வேன் அப்படின்னு வீர ஆவேச சபதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேகமா யார் யார்தடுத்தும் நிக்கல அப்ப பிரசங்கியார் ராமபிரான உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ண ராமபிரான் சீதா தேவியோடு அவருக்கு காட்சி கொடுக்கிறாராம் காட்சி கொடுத்து சொல்லுகிறாராம் இங்க பாரப்பா புலசேகரா சீத்தையன் பக்கத்தில் தான் இருக்கின்றாள் சீத்தையை சிறை மீட்டு விட்டேன் நான் சீதையோடு லட்சுமணனோடு அனுமனோடு சௌகரியமா இருக்கிறேன் அதனால நீ யுத்தத்திற்கு வர வேண்டாம் தொடர்ந்து ராமாயணத்தை போய் கேட்டு நல்லபடியாக பட்டாபிஷேகம் பண்ணு அப்படின்னு ராமரே அவருக்கு உணர்த்திய பின் அவர் மறுபடியும் வந்து அந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் என்பது அவர் வரலாற்றினுடைய சுவாரஸ்யமான பகுதி அல்ல ஆச்சரியப்பட வைக்கின்ற பகுதி எல்லாம் ராமாயணம் கேட்குறோம் நான் நிறைய இடங்களில் ராமாயணம் சொல்கிறேன் ராமாயண தொடர் சொற்பொழிவு சொல்லுகிற போது அசோகவனத்தில் சீதா பிராட்டியார் துன்பப்பட்டார் அப்படின்னு சொல்கிற போது அதை கேட்கக்கூடியவர்களுக்கும் சரி சொல்லக்கூடிய எனக்கும் சரி பல இடங்கள் அப்படியே கண்ணீர் வரும் நாங்க போய் இலங்கையில் சீத்தம்மாவினுடைய ஆலயம் இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டியார் சிறை இருந்த பகுதியிலேயே நான் சுந்தரகாண்ட சொற்பொழிவு செய்திருக்கிறேன் அப்ப வந்தவர்கள் எல்லோரும் அங்க உட்காந்து அந்த சுந்தரகாண்டத்தை கேட்கிற போது அப்படியே மெய் மறந்து நான் பல முறை அனுபவித்ததுனால நான் அதை உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு முறையும் அங்க சுந்தரகாண்டம் சொல்லுகிற போது எனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம் ஏற்பட்டிருக்கு அங்க எத்தனையோ அதிசயங்களை நாங்க கண்கூடாக கண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் தோணும் சீத்தம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே அந்த அம்மாவுக்கு நம்ம என்ன செய்யறோம் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு விதமான ஒரு ஆதங்க மனதில் எழும் பாருங்க அப்ப குலசேகர் ஆழ்வாருக்கும் அதே எழுந்திருக்கிறது நாமும் அந்த அந்த துளியில ஒரு துளியாக இருக்கணும்னு நினைச்சாருன்னா அவருடைய பக்தி எவ்வளவு உயர்ந்ததா இருந்திருக்கும் அப்படி எம்பெருமான் மீது அத்தீத்தமான காதல் கொண்டவர் இந்த குலசேகர் ஆழ்வார் அவருடைய பக்திக்கும் அடியார்கள் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கைக்கும் இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு முறை ராமருக்கு உற்சவம் நடந்துகிட்டு இருக்கு அழகா அற்புதமா ராமரை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க மண்டபத்துல அடியார்கள்லாம் வர்றாங்க பக்தர்கள் எல்லாம் வர்றாங்க எல்லாரும் மண்ணாதி மன்னர்கள்லாம் வந்து கொலுவீட்டு இருக்கிற ராமனை பார்த்து கும்பிட்டு போறாங்க அன்றைக்கு விழா நிறைவாகி அந்த அலங்காரம் எல்லாம் கலைப்பாங்க இல்லையா அப்படி அலங்காரம் எல்லாம் கலைக்கிற போது சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த நகைகளை காணும் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க இந்த வந்த அடியார்கள் தான் திருடிட்டாங்க அவங்கதான் சாமி பக்கத்துலேயே நின்னுட்டு இருந்தாங்க காலை பிடிச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க அப்போ பக்தியில கும்பிடுற பேர்ல நடிச்சு அவங்க தான் இந்த நகைகளை எல்லாம் திருடி கொண்டு போய்விட்டார்கள் என மந்திரிமார்கள் எல்லாம் மன்னனிடத்திலே முறையிடுகிறார்கள் ஆனால் மன்னன் அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை குலசேகரன் அதன் ஒப்புக்கொள்ளவே இல்லை அவர் சொல்றார் கிடையவே கிடையாது அடியார்கள் ஒரு நாளும் அந்த தவறு செய்ய மாட்டார்கள் இந்த தவறை வேறு யாரோ செய்திருக்கிறார்கள் அடியார்கள் மீது பழி போடாதீர்கள் இல்லை இல்லை எல்லா அடியார்களையும் பரிசோதித்து பார்த்துதான் ஆகணும் எல்லார்கிட்டையும் நாங்க பரிசோதிப்போம் யாராவது ஒருத்தர்கிட்ட இருக்கோம் நகையெல்லாம் எப்படி விட முடியும் அப்படின்னு இந்த மந்திரி பிரதானிகள் எல்லாம் வரிந்து கட்டி கொண்டு வேகமாக அடியார்களுக்கு துன்பத்தை விளைவிப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க ஆனா குலசேகரனுக்கோ மனம் நடுங்குகிறது அடியார்களை நாம துன்புறுத்தி கூடாதே அது ஆண்டவனுக்கு நாம் இழைத்த துன்பமாகி விடுமேன்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் இதை நிரூபித்து காட்டுகிறேன் போய் ஒரு விஷப்பாம்பு அடைத்த ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள்னு சொல்ற ஒரு குடம் அது மூடப்பட்டிருக்கு அதற்குள் விஷப்பாம்பு போடப்பட்டிருக்கு இவர் பார்த்த அடியாறுகள் இந்த நகையை திருடவில்லை என நான் சொல்லுகிறேன் என் வாக்கு உண்மையானால் இந்த குடத்திற்குள் நான் கைவிடுவேன் இந்த நச்சு பாம்புகள் என்னை கொத்தாது என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் அந்த குடத்துக்குள்ள கொண்டு போய் கையை விட்டுட்ட அங்க இருக்கிற அரவினங்கள் என்ன பெருமாளுக்கு ஆபரணங்கள் இல்லையா அவையெல்லாம் அவை அடியாறுகளுக்கு துன்பம் தரக்கூடியவையா கிடையவே கிடையாது ஒன்று கூட அவரை தீண்டவே இல்லை அவர் கையை வெளியே எடுத்த பிறகு சொன்னார் உண்மையை என்னிடத்தில் கூறிவிடுங்கள் அடியார்கள் இச்செயலை செய்யவில்லை என்பதை நான் நிரூபித்துவிட்டேன் வேறு யார் இச்செயலை செய்தது அப்படின்னு உடனே மந்திரி பிரதானிகள்ல ஒரு சிலர் அதை திருடியவர்கள் தானே வலிய வந்த நாங்கள் தான் இதை திருடினோம் எப்படியாவது இந்த பழியை வந்து சென்ற அடியார்கள் மீது செலுத்தி விடலாம் என்று நாங்கள் எண்ணி பொய் சொல்லிவிட்டோம் எங்களை மன்னித்து விட வேண்டும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார்கள் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் உடனே குலசேகரன் யோசிக்க ஆரம்பித்தார் இப்படிப்பட்ட ஒரு அரசு நமக்கு தேவையா இந்த அரசாட்சியில் இருந்து நாம் என்ன செய்ய போகின்றோம் ஆண்டவனின் அருள் நமக்கு தேவை ஆகவே இந்த ராஜ்யம் வேண்டாம் என்று முடிவு செய்த பிறகு தன்னுடைய மகனுக்கு பட்டத்தை கட்டிவிட்டு ஒவ்வொரு தலமாக செல்லுகின்றார் ஸ்ரீரங்கத்து பெருமாள்டத்திலே பலகாலம் இருந்த அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கின்றார் பல திவ்ய தேசங்களுக்கு சென்று வழிபட்ட அவர் திருக்குறுகூர் என்கின்ற திருத்தலத்திலிருந்து பெருமாளை பாடி பரவி உள்ளன்போடு அவரை வழிபட்டு அங்கேயே எம்பெருமானோடு திருவடியில் இரண்டர கலந்து வைகுந்த நாட்டை அலங்கரித்தார் இத்தனை சிறப்புக்குரிய இந்த குலசேகர் ஆழ்வார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரங்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இவர் எட்டு கோயில்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அதுல ஒரு கோயில் மட்டும் தனி கோயிலாகவும் ஏழு ஆலயங்கள் மற்ற அடியார்களோடு சேர்ந்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆக எட்டு ஆலயங்கள் இவரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆலயங்கள் சரி அதோட எத்தனை பாசுரங்களை நமக்கு தந்திருக்கிறாருன்னா நூற்றி ஐந்து பாசுரங்களை நமக்கு இருக்கிறார் பெருமாள் திருமொழி என சொல்லப்படுகிற அந்த நூற்றி ஐந்து பாசுரங்களும் அப்படி பெருமாளிடத்திலேயே நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய பாசுரங்கள்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகா பாடிய அந்த குலசேகரனை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா பெருமாள் ஆலயத்தினுடைய படியை பார்க்கின்ற போது நமக்கு ஞாபகம் வரும் ஏன் அதற்கு பெயரே குலசேகரப்படி என்றுதான் பெயர் எதற்காக குலசேகரப்படி என்ற பெயர் வந்தது அப்படினா அவர் பாடிய இந்த பாடலால் தான் அப்பெயர் ஏற்பட்டது ஒரு பாசுரத்திலே அவர் சொல்லுகின்றார் பெருமாளே எனக்கு உன் அழகை கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை உன்னை விட்டு செல்லுவதற்கு எனக்கு மனமே இல்லை அரச வாழ்க்கையே துறந்து வந்தவராயிற்றே நான் உன்னை என்னைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப தூரமா இருந்தெல்லாம் அப்படி பார்க்கறதுக்கு நான் விருப்பப்படல உன் பக்கத்திலே இருந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவர் இந்த பாசுரத்தை பாடுறார் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நீ கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று பெருமாளிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார் குலசேகர் ஆழ்வார் அவர் சொல்ற பெருமாளே உன்னை பார்க்கறதுக்கு எல்லாரும் வர்றாங்க தேவாதி தேவர்கள் முனிவர்கள் அரம்பையர்கள் யார் யாரோ அனைவரும் வர்றாங்க ஆனாலும் நான் எப்படி இருந்து உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா படியாய் கிடந்து உன்னுடைய பவழவாய் நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த பெருமாளிடத்திலே விண்ணப்பம் செய்தார் வேண்டுவோர்க்கு வேண்டுவதைத் தருவதுதானே அந்த வேங்கடனுடைய இயல்பு அதனால அவருக்கு அந்த அருளை புரிந்ததனால் இன்றைக்கும் அப்படிக்கு குலசேகரப்படி என்றே பெயர் ஒரு மன்னனாய் பிறந்து ஒரு மன்னனாய் ஒரு நாட்டை ஆண்டு மன்னனாகவே அவர் மாண்டு போயிருந்தால் அவர் யார் என்பதையே இந்த உலகம் அறிந்திருக்காது அடியார்கள் மீது அத்தீத்தமான பக்தி வைத்து இறைவன் மீது அளவுகடந்த பாசம் வைத்து அந்த இறைவன்தான் தனக்கு முக்கியம் என தன்னுடைய ராஜ பதவியை துறந்து எம்பெருமானுக்கு ஒரு அடியாராய் வந்து சேர்ந்ததனால் இன்றைக்கு அவரை ஆழ்வார்களில் ஒருவராக நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி அந்த குலசேகராழ்வார் சொன்னது போல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வல்வினைகள் நீங்கி நாம் என்றைக்கும் இறைவனுடைய பேரொருளை பெற வேண்டும் என்று சொன்னால் உள்ளன்போடு அவரை சரணாகதி அடைய வேண்டும் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை நமக்கு விளக்கி செய்த இந்த குலசேகர் ஆழ்வாரினுடைய வரலாற்றை உங்களோட பகிர்ந்து கொண்டதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஆழ்வார்களினுடைய வரலாறு என்ன அப்படின்னு இன்னும் தெரியறது கிடையாது நான் தான் இதை ரொம்ப பெரிய பதிவாக இல்லாம எளிமையா அவர்களுடைய முக்கியமான சில செயல்களை மட்டுமே குறிப்பிட்டு உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் எல்லோரும் இதை தெரிந்து கொண்டால் ஒரு ஆலயத்தில் போய் நாம வழிபடுகிற போது அவர்கள் மீது மரியாதையும் நம்முடைய பக்தியும் மேலும் அதிகப்படும் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான ஆழ்வாரினுடைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவல்லல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்